ஹாய் கைஸ், இன்னைக்கு பிக் பாஸ் எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நேத்தே வந்துட்டு ஆரியும் ரியோவும் வந்துட்டு சேவ் ஆகிட்டாங்க. ரியோ முதல்ல சேவ் ஆனதுனால அவர் தான் அதிக ஓட்டா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கலாம். ஏன்னா அன்அஃபிஷியல் ஓட் போல் எல்லாத்துலேயும் வந்துட்டு ஆரி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்தார். ஆக்சுவலி உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க யார் ஃபஸ்ட்டு சேவ் ஆகிறாங்களோ அவங்க தான் வந்துட்டு வெளியே கெத்து, அவங்களுக்கு தான் நிறைய ஓட் அப்படின்ற ஒரு கால்குலேஷனில் இருக்காங்க. ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கூட பிக் பாஸ் இது மாதிரி வேலைகள்லாம் செய்யலாம். பட் உண்மையிலேயே அதிக ஓட் வந்துட்டு ஆரிக்கு தான் வந்திருக்கு. ரெண்டாவது படியாக தான் வந்துட்டு ரியோ வந்திருக்காரு. இன்றைக்கான எபிசோடில் முதல்ல சேவ் பண்ணப்பட போகிறவங்க யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா ஷிவானி தான். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் யாராவது ஃபோன் பண்ணி யார் கூடயாவது பேசுகிறாங்கல்ல, இப்போ சிவானி கூடயும் மாஜித் கூடயும் பேசியிருந்தாங்க கலர் ஆஃப் த வீக்கின்ட்டு. ஸோ இந்த டைம் வந்துட்டு சோம் கூட பேசுகிறாங்க. சோமுக்கு பல கேள்விகள் கேட்கப்படுது. அதில் ஒரு சில கேள்விகள் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு கரெக்டான பாயிண்டை தான் எடுத்து வைக்கிறீங்க எல்லா டைம்லையும், பட் கடைசி வரைக்கும் அதுலேயே நிற்க மாட்டேங்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தோரணையில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொருத்தங்களே சேவ் பண்ண போடுறாங்க. சேவ் பண்ணுற மெத்தட் தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ப்ரோமோலையே காட்டியிருந்தாங்க. இந்த கோல்டு நெக்கை உடச்சி உடச்சி தான் சேவ் பண்ண போடுறாங்க. இதில் அனிதா, ஆஜித் அண்டு சோமு இவங்க மூணு பேருமே சேவ் பண்ண போடுறாங்க. அர்ச்சனா தான் வந்து எவிக்ட் ஆகுறாங்க. அர்ச்சனா எவிக்ட் ஆனவொன்னு வந்துட்டு சோமு, ரியோ அண்ட் கேபி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. மற்றவங்களும் ஃபீல் பண்றாங்க, பட் இவங்க எல்லாம் அவளுக்கு கிடையாது. அர்ச்சனா வெளியே போகும்போது கூட பாசிட்டிவா தான் ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு போனாங்க. எனக்கு இது தெரியும், இது இப்படி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி நான் பேசிட்டு போயிருந்தாங்க. ஐ மீன் நான் வின்னர் கிடையாது, நான் ஒரு என்டர்டைனர் தான், ஸோ என் வேலையை நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பாசிட்டிவாக தான் வெளியே போயிருந்தாங்க. அர்ச்சனா மாதிரி வந்துட்டு ஒரு கண்டென்ட் கொடுக்கக்கூடிய பிளேயர் வந்துட்டு வெளியே போனோன்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், இவங்க வந்து சீக்ரெட் ரூமில் வைக்கப்படுவாங்களா அப்படின்ட்டு. எந்த ஒரு சீக்ரெட் ரூம்லையும் அர்ச்சனா வைக்கப்படலை, அவங்க ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் அனுப்ப போகிறாங்க எவிக்ட் பண்ணப்பட்டு. இன்றைக்கான எபிசோடில் ஹைலைட்டாக நடக்க போகிற விஷயங்கள் இவ்வளவு தான். இந்த வாரமே வந்துட்டு கொஞ்சம் போரிங்காக தான் போயிட்டு இருந்தது, பெருசாக ஒன்றும் கண்டென்ட்டே கிடையாது. கமல் சாரே வந்துட்டு அந்த நரி அந்த கோழி டாஸ்கில் வந்துட்டு அந்த ரூல்ஸ் வந்து யாருக்கும் புரியல, அதை வச்சு தான் நேற்று எபிசோட்லேயே கண்டென்ட்டை தேடி சும்மா கேள்விகள் கேட்டுட்டு இருந்தார். இன்றைக்கான எபிசோட்லையும் பெருசாக சுவாரஸ்யம் எதுவும் நடக்க போகிறதில்லன்னு நினைக்கிறேன். அஜித்தோ அர்ச்சனாவோ ரெண்டு பேரும் ஒருத்தங்க வெளியே போவாங்க நம்மளுக்கே தெரியும். அதில் அர்ச்சனா வெளியே போயிருக்காங்க, பார்க்கலாம். அர்ச்சனா வெளியே போனதுனால இனி வரும் எபிசோட்ஸ் எல்லாருமே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமா இல்லை போர் அடிக்குமான்னு தெரியல, பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.